முக்கியமான விஷயம் இது. ஏன்னா தீவிரவாதி அமைப்பு தமிழ்நாடுக்குள்ள பூந்துருச்சு, நல்லா பூந்துருச்சு. அதனால நீங்க கவனமா இருக்கணும், நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும். டேய் அண்ணாமலை, என்னையே எப்போடா எடுத்துச்சு இந்த கேஸ? 48 மணி நேரம் ஆயிடுச்சு என்னையே இந்த கேஸ் எடுத்து கையில. அண்ணாமலை பதில் கொடு இப்போ. என்ன என்னையே புடிங்கிருச்சு இந்த கேஸ்ல, அது சொல்லு. நான் கேக்குறேன் அண்ணாமலை, இவ்வளவு எகிரி எகிரி பதறி பதறி நீ பிரஸ் மீட் கூப்பிட்டல, 48 மணி நேரம் ஆச்சு, எனக்கு சொல்லவில்லை, போலீஸ் எனக்கு சொல்ல, யார் யார் விசாரிச்சுட்டு இருக்காங்க என்கிட்ட சொல்ல, 8 பேர் விசாரிச்சுட்டு இருக்காங்க என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, ஆனா என்கிட்ட சொல்லணும், என்கிட்ட பண்ணும், நீ பெரிய லார்ட் லபக்தாஸ். இப்போ இந்த விவரத்துல என்ன ஆச்சு? நீ கோயம்புத்தூர் ஏன் கலவர பூமியா மாத்த பாக்குறீங்க? தீபாவளி பட்டாசு வெடிக்கிற கேஸ் எல்லாம் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் போட்டிருக்காங்க, எங்க ஹிந்து கலாச்சாரம் அழிக்க பாக்குறாங்க, எங்க ஹிந்து கலாச்சாரம் அழியுது அழியுது. டேய் ராஸ்கல், அந்த கேஸ் போட்டது பிஜேபி ஆளுங்க. ஸோ இந்த பொய் பேசினதுக்கு, இந்த நாடகம் நடிச்சதுக்கு, மத கலவரத்தை உண்டு பண்ணதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புறேன் சைலேந்திர பாபுக்கு. ஆனால் சைலேந்திர பாபு ஆர்எஸ்எஸோட ஆளு, என்ன பண்றது, சொங்கி தமிழ்நாடு போலீஸா மாறிடுச்சு. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கங்க அண்ணாமலை. அண்ணாமலைக்காக இது ஒரு ஸ்பெஷல் ப்ராட்காஸ்ட். கவுஞ்சி கேளுங்க மக்கள், நீங்க முக்கியமான விஷயம் இது. ஏன்னா தீவிரவாதி அமைப்பு தமிழ்நாடுக்குள்ள பூந்துருச்சு, நல்லா பூந்துருச்சு. அதனால நீங்க கவனமா இருக்கணும், நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஏன் சொல்றேன் கேளுங்க. ஒரு தீவிரவாத செயலுக்கு ஒருத்தன் ட்ரை பண்றான், ரைட், ஒத்துக்கிட்டேன். அந்த ஜைனா முஷிபோ எவனோ, அவன் ஒரு தீவிரவாதி, அப்படியே போலாம் நம்ம. அவன் ஒரு தீவிரவாத செயலுக்கு ட்ரை பண்றான், யார் அதை நிறுத்துறான், யார் அதை நிறுத்தியிருக்கா, யார் அதை தடுத்திருக்கா? தமிழக போலீஸ். ஏன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்தது. தமிழக போலீஸ் ஆக்டிவாக இருந்ததுனால இவனால் எந்த ஆபத்தும் பண்ண முடியல, அங்கே வெடிச்சு இவனே செத்து போயிட்டான். நன்றி யாருக்கு சொல்லணும், நன்றி யாருக்கு சொல்லணும்? உளவுத்துறைக்கு சொல்லணும், தமிழ்நாடு போலீஸ்க்கு சொல்லணும். நான் தமிழ்நாடு போலீஸை தினைக்கும் திட்டுறவன், இப்போ திட்ட போகிறேன், இப்போ 2 நிமிஷத்தில் அவன் அவங்களை திட்ட ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் இந்த செயலுக்கு, ஆனால் இந்த ஒரு பணிக்கு, ஒரு பெரிய விபத்தோட கோயம்புத்தூரை தப்பிக்க வச்சதுக்கு அவங்களுக்கு மிக்க நன்றி. இப்போ அண்ணாமலைக்கு வர. டேய் அண்ணாமலை, என்னையே எப்போடா எடுத்துச்சு இந்த கேஸ? 48 மணி நேரம் ஆயிடுச்சு என்னையே இந்த கேஸ் எடுத்து கையில. அண்ணாமலை பதில் கொடு இப்போ. என்ன என்னையே புடிங்கிருச்சு இந்த கேஸ்ல, அது சொல்லு. என்னத்த வெளியே கொண்டு வந்து வச்சிருச்சு? பிளாஸ்ட் ஆன உடனே நான் பார்த்த இமேஜ், சைலேந்திர பாபு வந்தாரு, டிஜிபி வந்தாரு, நேரடி பார்த்தாரு, அனௌன்ஸ் பண்ணாரு, எவன் செத்தான்ட்டு சொன்னாரு, முஸ்லீம் மக்களே அடையாளப்படுத்தி விட்டாங்க, ஆணி இருந்தது சொன்னாரு, வீட்டில் சோதனை நடந்தது, சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணாங்க, வீட்டில் போய் சோதனை பண்ணாங்க, அங்கிருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணாங்க, அங்கே இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்திருக்கோம் சொன்னாங்க, அதுவும் கண்டுபிடிச்சாச்சு, வெளியே கொண்டு வந்தாச்சு. என்னையே விசாரிச்ச ஒரு கிரிமினல், என்னையே விசாரிச்ச இந்த முபின், என்னையே என்ன புடிங்கிட்டு இருந்தது இவ்வளவு நாள், என்னையே இல்ல மிலிட்டரி, சாரி ஐபி என்ன பண்ணிட்டு இருந்தது, இன்டெலிஜென்ஸ் பியூரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்ப இதுக்கு பதில் சொல்ல அண்ணாமலை. நீ என்னையே 48 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, எங்கடா பிரஸ் மீட் வச்ச? நீ எங்க பிரஸ் மீட் வச்சிருக்க, அதை பத்தி என்ன சொல்லியிருக்க? என்னையே அமித்ஷா கீழே வருது, கரெக்டாங்க, அமித்ஷா கீழே வருது இல்ல. அமித்ஷா ஒரு கொலகார, அது எல்லாத்துக்கும் தெரியும், அது விடுங்க, அதை பத்தி நான் போல. ஜட்ஜ் லோயா கேஸு, ஷேக் சோரப்தீன் கேஸு, ஆர்எஸ்எஸ் காரன் எங்கெங்க பாம்பு வச்சான், பிஜேபி காரன் எங்கெங்க அவங்களே பாம்பு வைக்கிறாங்க, நான் இதுக்கெல்லாம் போல. ஆனால் அதுக்கு போகணும், கண்டிப்பாக போகணும். ஏன் போகக்கூடாது? இது தீவிரவாதி அமைப்பு, இது பற்றி ஏன் பேசக்கூடாது? அது பேசலாம், அதுவும் பேசலாம். போலீஸை ஃபஸ்ட்டு திட்டிட்டு அப்புறம் பேசலாம். சரி அண்ணாமலைக்கு வந்துடலாம். என்ஐஏ இஸ் ஹெட்டட் பை அமித்ஷா, அஜய் மிஸ்ரா டேனி, அந்த அத்தான் அவன் கொலை பண்ணா பாருங்க, அந்த 8 விவசாய மக்களை, அந்த மனுஷன். அப்புறம் நித்யானந்த் ராய், இவனும் ஒரு கொலைகாரர். அப்புறம் நிதின் பிரமாணிக், இந்த அளவுக்கு மேலேயும் கொலை கேஸ் இருக்கு. இப்போ இந்த 4 பேரில்
யார் வந்தா இங்க தமிழ்நாடுக்கு யார் வந்து பார்த்துட்டா சரி என்ன ஏன் பேச முடியாதுங்கிறீங்க வச்சுக்கோங்க இவங்க ஏன் பேசல அண்ணாமலை என்ன வாய நான் கேட்குறேன் அண்ணாமலை இவ்வளோ எகிரி எகிரி பதறி பதறி நீ பிரஸ் மீட் கூப்பிட்டல 48 மணி நேரம் ஆச்சு எனக்கு சொல்லவில்லை போலீஸ் எனக்கு சொல்ல யார் யார் விசாரிச்சுட்டு இருக்காங்க என்கிட்ட சொல்ல 8 பேர் விசாரிச்சுட்டு இருக்காங்க என்கிட்ட லிஸ்ட் இருக்கு ஆனால் என்கிட்ட சொல்லணும் என்கிட்ட பண்ணும் நீ பெரிய லார்ட் லபக்தாஸ் இப்போ இந்த விவரத்தில் என்ன ஆச்சு நீ கோயம்புத்தூர் ஏன் கலவர பூமியாக மாற்ற பார்க்குறீங்க ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க இப்போ தமிழ்நாடு போலீஸை ஃபஸ்ட்டு திட்டி முடிச்சிடலாம் நம்ம அண்ணாமலை மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறேங்க ஹோம் செக்ரட்டரிக்கு டிஜிபிக்கு அண்டு எங்கள் கமிஷனர் போலீஸ்க்கு சேலம் கமிஷனர் போலீஸ்க்கு அண்ணாமலை என்ன பண்ணுறா அப்படின்னா தீபாவளி பட்டாசு வெடிக்கிற கேஸ் எல்லாம் கிறிஸ்டியன் மிஷினரிஸ் போட்டிருக்காங்க எங்கள் ஹிந்து கலாச்சாரத்தை அழிக்க பார்க்குறாங்க எங்கள் ஹிந்து கலாச்சாரம் அழியுது அழியுதுங்கிறோம் டேய் ராஸ்கல் அந்த கேஸ் போட்டது பிஜேபி ஆளுங்க எப்படி இவங்க வந்து ஐயப்பன் கோயில் மேலே ஒரு கேஸ் தானாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் நின்று அவங்களே கேஸ் போட்டுக்குவாங்களோ பெண்கள் உள்ளே போகணுன்ட்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது பின்பு பெண்கள் உள்ளே போகலான்ட்டு தீர்ப்பு கொடுத்தது பின்பு இவங்களே ரோட்டில் இறங்கிவாங்க ஐயோ இங்கே கலாச்சாரம் அழியுது இங்கே பண்பாட்டு அழியுது நாங்கள் ஐயப்பனை காப்பாற்றுறோம் சொல்கிற மாதிரி இப்போ பட்டாசு கேஸ் இவங்களே போட்டாங்க ஐயோ எங்கள் பட்டாசு போச்சு நான் இங்கே கீழே வைக்கிறது பட்டாசு இங்கே எப்படி வைக்க முடியும்னா நான் எப்படி வெடிக்க முடியும் இந்த கதை பேசாத அண்ணாமலை நீ ஸோ இந்த பொய் பேசினதுக்கு இந்த நாடகம் நடித்ததுக்கு மத கலவரத்தை உண்டு பண்ணதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறேன் சைலேந்திர பாபுவுக்கு ஆனால் சைலேந்திர பாபு ஆர்எஸ்எஸோட ஆள் என்ன பண்ணுறது சொங்கி தமிழ்நாடு போலீஸாக மாறிடுச்சு அப்புறம் கேஸ் எடுக்கலை இன்னும் ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கல என்கிட்ட இன்னும் ஏன் கொடுக்காமல் இருப்பீங்க அண்ணாமலை சொல்கிற மாதிரி நீங்கள் குதிப்பீங்க சரி ரைட் இப்போ தீவிரவாதி அமைப்புக்கு வந்துடலாம் எப்படி வந்து தமிழகத்தில் ஒரு தீவிரவாதி அமைப்பு உள்ளே பூந்துருச்சுன்னு சொல்கிறேன் நல்லா வாங்கிக்கோங்க உள்ள பல இடத்துல ஆர்எஸ்எஸ்காரங்க குண்டு இவன் சும்மா எல்பிஜி சிலிண்டரில் விளையாண்டுருக்கான் இந்த ஜெயனா முஷிபோ அது எல்பிஜி சிலிண்டர் வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு ஃப்ரீயாக கொடுக்குறார் மோடி அதை வச்செல்லாம் தீவிரவாத செயலில் ஈடுபட முடியாது ஆனால் உண்மையான ஒரு ஆர்டிஎக்ஸ் எடுத்து அதை அசம்பிள் பண்ணும்போது கண்ணூரில் கேரளாவில் கண்ணூரில் நாண்டேட்டில் மகாராஷ்டிராவில் கான்பூரில் யுபியில் கோவாவில் ரெண்டு பேர் மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இவங்க ஆளுங்களே பாம்பை செட் பண்ண போய் இதில் ஆர்டிஎக்ஸில் இந்த ஜெயநாஷ் மூவி அந்த ஜெயநாஷ் அந்த பையன் பேர் வீட் அவன் ஏதோ ஒன்று அந்த பையன் வீட்டில் கிடச்சதெல்லாம் பட்டாசு தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் ஆர்டிஎக்ஸ் வச்சு பட்டாசு தயாரிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இவன் வீட்டில் கிடச்சது பாருங்கள் இந்த குண்டு வெடி இந்த தீபாவளி டைமில் நிறையா பேருக்கு ஆசை இருக்கும் சிவகாசியில் டாக்ஸ் கொடுத்து வாங்காமல் எப்படி கள்ளசாரியை குடிக்கிறது ரொம்ப மக்க பழக்கப்பட்டிருக்காங்களோ கள்ள பட்டாசு வாங்கணுன்ற ரொம்ப ஆசையாக இருக்கும் இவன்கிட்ட இருந்த பொருள்லாம் பட்டாசு தயாரிக்கிறதுக்காக தான் அது கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம் அவன் பட்டாசு தயாரிக்கிறதுக்காக பண்ணானா தீவிரவாத செயல் பண்ணானா ஆனால் தமிழ்நாடு போலீஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் ஒரு பெரிய விபத்துலேருந்து காப்பாற்றினாங்க ஏன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்தது நல்லா பேட்ரோலிங் இருந்தது அவன் சுற்றி சுற்றி வந்தான் அவனே வெடிச்சுக்கிட்டான் அவனே செத்துட்டான் அண்ணாமலை இப்போ என்ஐஏ பற்றி எப்போ பேச போகிறேன் ஏன் பேச மாட்டானா ஒரு தீவிரவாத செயல் பின்னாடி பிஜேபி இருக்குது பிஜேபிக்கு அடிமையாக அண்ணையே வேலை செய்யுது எங்கே ஹிந்துவாளுங்க பேர் கடிச்சிருந்தோ அங்கே அப்படி மூடி மறைக்கிறதுக்காக என்ஐஏ வேலை பார்க்குது ஹிந்துத்துவ அமைப்பு ஆளுங்களை ஸோ ரொம்ப தெளிவாக இருங்க பொதுமக்கள் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எங்கெங்கே இவங்க வந்து தன்னவே எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாங்களோ பணத்தை ஊட்ட பார்க்குறாங்களோ கோயம்புத்தூரில் பெரிய பணக்காரங்க இருக்காங்க இதை வச்சு எவ்வளோ பேர்கிட்ட பணம் வாங்குவாங்க கோயிலை இவங்களே உடைப்பாங்க கோயில் பேரில் பணத்தை ஆட்டையை போடுவாங்க இப்போ அமைதியை கெடுத்து அமைதி கெடுது ஹிந்து மக்களுக்கு ஆபத்து இருக்கு நாங்கள் தான் காப்பாற்றோண்டு இங்கே உட்கார போகிறோம் என்ஐஏ எப்போ பேச போகுது இது சொல்லு ஃபஸ்ட்டு 48 மணி நேரம் ஆயிடுச்சு நீ 48 மணி நேரம் ஆகி அனைத்து விவரங்களும் போலீஸ் கொடுத்து இந்த குதி குதிச்சு ஏறி ஒரு வார்த்தை என்ஐஏ இப்போ பேசல எங்கடா போன நீ அண்ணாமலை என்று கேள்வி வருது நீ தமிழ்நாடை எதுக்கு கெடுக்க பார்க்குற தமிழ்நாடை எதுக்கு இங்கே இருக்கிற செக்யூலரிஸ்டாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்கள் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கோம் மாம மச்சான பழகிட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டுருக்கோம் அதை ஏன் கெடுக்கிறதுக்காக நீ என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க அதை மட்டும் சொல்லு நன்றி ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக
அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.